What the fuck? This one. என்ன எடுத்தீங்க வண்டி வரும்போது உள்ள விட்டுருக்கீங்க நீங்க எல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்ட விக்க போறீங்க நான் என்னைய பிராண்ட் ஆக்கி விக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட் ஆக்சுவலா இந்த விளாக்ல பாத்தீங்கன்னா மைக் வந்துட்டு செட் ஆகல கேமரால அதை பார்க்காம ஃபுல் விளாக் எடுத்துட்டேன் ஸோ அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் வீட்டில் வந்த பிறந்தான் எனக்கு தெரிஞ்சு மைக் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் செட் ஆகாமல் விட்டுருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கும் அதாவது கேட்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இந்த ஒரு விளாகை பாருங்கள் நெக்ஸ்ட் விளாக்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குங்க ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெண்டோட வண்டிக்கு டயர் மாற்றுறதுக்காண்டி போகிறாங்க என்ன டயர் மாற்றுறோம் ஆரம்பிச்சிருக்கு நீங்க என்ன டயர் வாங்கி போடலாம் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும் அப்புறம் வந்து நம்ம பண்ணா எப்படி போல ரைட் பண்ணும்போது கேட்டவங்க ஜாலியா அது மாதிரி இருப்பாங்க என்ன டயர் மாத்திரம் அப்படின்னு சொல்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்பமத்துல இருக்கோம் ஸோ அப்படி கீழே இறங்கிட்டு அதுவே பாத்தீங்கன்னாக்கா கம்பத்துல போயிட்டு டயர் மாத்திடலாங்க நான் உங்களுக்கு போய் கண்டினியூ பண்றேன் இந்த மாதிரிதான் வண்டியில போய் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பெரிய ரைடு ஒன்று பிளான் போட்டு வச்சுருக்கோங்க அது என்ன ரைடு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வருவீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடியுமே நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு எல்லாருமே ஒரு நீண்டார்ந்த நன்றி என்ன ப்ரோ டயர் வெடிச்சிருச்சா இல்லையா பயந்துட்டேன் கூட ப்ரோ பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல இதில் சுத்தமாகவே டயரே இல்லை வெறும் தம்பி மட்டும்தான் இருக்கு இது கோமெண்ட் கூட நான் அப்படியே பண்ண முடியாது டேய் வாடா போகலாண்டா டயரே இல்லாமல் வெறும் வண்டியை வச்சுட்டு ஏன்டா எல்லாரும் உயிரையும் போட்டு வாங்குறேன் பாருங்க ஒன்றுமே இல்லை வெறும் ஒரே ஒரு பிரச்சனைக்கு தான் இருக்குது போகிற வழியே எங்கனாச்சும் வெடிச்சு சாக போகிறேன் வாடா டேய் வாடா போய் டயர் வாங்கி மாற்றணும் நீ போய் மாற்றுறேன் மாற்றுறேன் டயர் மாதம் வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க வீரிஸ் பார்த்துட்டு ஏதோ அமைக்க பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கான் இவ்வளவு ஆளெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது டேய் இப்படிலாம் பண்ணாதீங்களா இதே வேலையா இருக்கு தள்ளி போய் நோண்டிக்கணும் நடத்து நடத்து நீ ட்ரை பண்ணு இது ஒரு பழப்பு இது ஒரு பழப்புன்னு ஏன் இதெல்லாம் நான் இதில் அடிக்கொண்டா நான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் லேட்டா வருது ரொம்ப இருக்கும் எல்லாருமே அதான் வாங்கி போட்டுருக்கோம் அதான் கேட்டு வந்தோம் இது வேணாம் எனக்கு அந்த மாதிரி இல்லண்ணா அது நான் ஆல்ரெடி பார்த்ததுண்ணா அதான் இதுதான் வேணும் எனக்கு அதனாலதான் இது ஒண்ணு இந்த ரெண்டு இது மூணு தானே போட்டோ எடுத்தது அதுல கொஞ்சம் ஆஃப் ரோடு ஒண்ணு இருந்துச்சு அதுல அன்னைக்கு நான் வரும்போது அது இல்ல சரிவா ஆஃபம் வரங்க சொல்ல டயர் இல்லைங்க இந்த ரெண்டு கிரூப் தான் இருக்கு இந்த ரெண்டு கிரூப்புமே வந்து எங்களுக்கு பர்சனலா பிடிக்கல ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு பேட்டர்ன் வச்ச டயர் எடுத்துகிட்டு வருவார்ல ஒரு தாத்தா ஸோ அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட பேட்டர்ன் வந்துட்டு கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெக்கானிக் ஷாப்புக்கே போயிட்டு அவர்கிட்டே கேட்டிருந்தோம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னா சரிண்ணா அண்ணன் வந்துட்டு இதே கிரிப்பில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாருங்க நம்ம வந்துட்டு அது வரைக்கும் ஒரு டீயை குடிச்சு வெயிட் பண்ணுவோம் அண்ணன் வந்துட்டு கால் பண்ணுவார் அப்படியே அந்த அண்ணன் கடையிலே மாற்றிட்டு போயிடலாங்க பைக்கு இங்கே நிக்கட்டும் நான் டீ குடிச்சிட்டு வந்துடும் ஏய் பாத்தா பாத்தா
இண்டிகேட்டர் போடலையா? என்ன அது வந்த நேரத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி ஓவர்டேக் அடிச்சு போனது மை மிஸ்டேக். அதனால் அவர் திட்டினதில் தப்பே கிடையாது. இண்டிகேட்டர் போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி சடனாக போயிட்டு அவர் முன்னாடி கட்டடிச்சனால பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பிடிச்ச வார்த்தையில் எங்களுக்கு திட்டினார். அது தப்பு இல்லை, பட் எங்களுக்கு கோபமே வரல. ஏன்னா நாங்கள் பண்ணதாக தப்பு, சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டோம். அதனால் ஒன்றுமே நானும் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அவர் எப்படி திட்டினாரோ அதை விட கொடூரமாக வேற யாருனாச்சும் திட்டிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேங்க, நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. நாங்களும் போய் டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தோங்க. அண்ணன் வந்துட்டு டயரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் வந்துருச்சு. ஸோ வாங்கி அப்படியே மாத்திட்டு வரும்போது தான் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. காட்டு டயத்தை காட்டு. 2:46 காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் 10 மணிக்கு கிளம்புனாங்க. 2 மணி வரைக்கும் அந்த ஒரு டயருக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்துருக்கு. ஃபோன் பண்ண சொல்லிங்க, பட் ஃபோன் பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயர் சுத்தமாகவே இல்லை. ஃபோனும் பண்ணலாங்க நம்ம, ஏன்னா இது வந்துட்டு பப்ளிக் பிளேஸ் வேறையா, வேறு தனியாக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் சுத்தம் நாங்கள் வெடிச்சிடும். 140-60 ஏன்னா 140-60 140-60 அது ஆமாம் 140-60 சேம் டயர் இல்லைங்க. அவன் டயரை காட்டுறேன். பாருங்க 140-60 இந்த 17 மை 6:17 போய் அந்த டயரை காட்டிட்டு வரேன். இதே டயர் தாங்க சேம். 140-60-6:17 140-60-6:17 சேம் டயர். இந்த டயர் தாண்டி எவ்வளோ வெயிட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு? போட்டிருக்கு பண்ணாதது காரணமே இதாங்க. இந்த பாருங்க டயரை சுத்தமா இல்ல, போன் பண்ணோம்னா கண்டிப்பா வெடிச்சு. எனக்கு அது கொடுமை பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சு எடுக்கிற ஆள் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் அவுட் பண்ணல. நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த டயர் சேஞ்ச் பண்ணோன்னா நான் உங்களுக்கு ஃபோன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயர் மாற்ற வரலாங்க. முதல்ல டயர் புக் அண்ணன் சொல்லி வாங்கிட்டு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் அவுட் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கலாம். சரிங்க, அதே மாற்றி கிளம்பலாம். சரி சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை வேலை போனோடனே சந்துக்குள்ள சிந்து போடுவாங்க. சந்தில் சிந்து போடுவாங்களா? என்னடா இது சாம்பிண்டா இருக்கு. அதுக்குள்ளே அலைஞ்சிக்கு போனீங்கன்னா கடை இருக்கும், சோடா பெட்டி காய இருந்தான். ஓ R15 கெஸ்ஸில் அப்பர் அப்படின்னு கேளுங்க, வாங்கி வாங்க. நம்பரெல்லாம் சும்மா பெரிய வேலை உடச்சி சுற்றி தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ வரும்? 160 அவ்வளோதே வரும். அவ்வளோதான் ரெட்டு அவ்வளோதான் பேர். சரி கேட்குறேன், பட்டனை பாருங்கள், உடச்சி சுற்று சுக்காக வச்சுருக்கானே. நானும் சொன்னேன்ல பட்டன் உடஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கூட உடையாமல் இருந்துச்சு, உனக்கு இப்படி உடஞ்சி கிடக்கு. வணக்கம்.
இருக்கானே சரிண்ணே. இதுதான் கைஸ் நம்ம செயின் மாத்திரதா இருந்தாலும் சரி டயர் மாத்திரதாலும் சரி இந்த லப்பர் வந்து உள்ள இப்படி ஒன்றா ஒட்டி இருக்கும். இது வந்துட்டு ரெண்டு வேற வேற பர்டிகுலர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் டயர் மாற்ற மாதிரி இருந்தாலும் சரி செயின் மாற்ற மாதிரி இருந்தாலும் சரி இது மாரம் போய் வச்சுருக்கோங்க எம்பி வச்சுருக்கோங்க எதாக இருந்தாலும் என்னடா இல்லையா ரைட்டு என்ன வேற எங்கே கிடைக்கும் காந்திச்சல அதேங்கடா இருக்கு காந்திச்சலா சரிங்க நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வாங்கி கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் அந்த லப்பர் தேடிட்டு அலைய வேண்டியதாக போச்சுங்க. நம்மளுக்கும் இந்த பைக்கு டயர் மாற்றணும் செயின் மாற்றணும் தான் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னே தெரில தருமம் அடைச்சிருக்கு அதுக்கே நீங்கள் இது கூப்பிட்டேன் வேறு கடை எங்கே இருக்கும் அடைச்சிருக்காங்க அந்த கடை தெரியுமே அதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் இதே ஆகட்டும் எங்கடா போகிறது இல்லைண்ணே கடையில் அடைச்சி கிடக்குனே ஓ சேடு எல்லாத்தையும் லப்பர் கிடைக்கலங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு கடை இருந்தால் அந்த கடையிலேயே அந்த லப்பர் கிடைக்கல அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த அண்ணன் பசை விட்டு நம்ம செயின் மாற்றும் போது புதுசாக நம்ம அந்த லப்பர் வாங்கி போட்டுக்கலாம். நம்ம சேஞ்ச் பேக்கெட் மாற்றும் போது நம்ம மாற்றணும்ல ஸோ அது மாதிரி சேஞ்ச் பேக்கெட் மாற்றும் போது வந்து அந்த லப்பர் வந்து வாங்கி மாற்றிடலாம். புதுசு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஓட்டணும் பட் நல்லா தான் இருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஹாய் வீட்டுவாங்க பஸ் வருது எங்கே போகிறீங்க சைக்கிள் ஒரு ரவுண்டு கொடுப்பியா நான் ஒரு ரவுண்டு ஓடிட்டு வரேன் வஞ்சரா வேணாம் வேணாம் டயர் வண்டி எல்லாம் வேணாம் 12 பஞ்சர் கொடுங்கடா ஒட்டிக்கிற வர்றா எங்கே ஓட்ட போறீங்க பஞ்சரு எங்கே போய் ஓட்ட போறீங்க வாடகை சைக்கிள் வாங்கினீங்களா எவ்வளோ பஞ்சர் இருக்கு 5 ரூபாயா ஒரு பஞ்சர் இருக்கு காத்தடிக்கணுமா சாரு இந்த இருக்கல மெக்கானிக்கா மாறிட்டான் ஆ ஹெல்மெட் அங்கே இருக்கு போயிட்டு வரீங்களா பாய் ஆ தெரியல ஆமாம் இது என் பைக்கு அதான் பைக் அதான் பைக்கு ஆமாம் ரெண்டுமே ஒரே பைக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு வீடியோ யூடியூப்ல போடவா பேர் என்னது ஆமாம் உன் பேர் என்னது ஆமா விக்ரம் அண்ணன் அவன் பேர் என்னடா ஜஸ்லின் ஜஸ்லின் அவன் பேர் ரேவன் ரேவன் ரேவனா ரேவன் ரேவன் பை பை பஞ்சர் ஓட்ட காசு வச்சிருக்கீங்களா சரி பஸ் வருது இங்கே வெயிட் பண்ணு பார்த்து போங்க பாய் பாய் சாமி பரணம் தெரியாதனமாக கால் போட்டுருக்குங்க அவங்க மேலே மாலை வர போட்டிருக்காங்க எங்கே போகுது வந்துட்டு கேமராவில் வந்துட்டு சார்ஜ் காலி ஆகிடுச்சுங்க ஆப்போசிட்டில் ஒரு தாத்தா அங்கே உட்காந்துருப்பார் உள்ளே அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது அதில் சார்ஜ் தொங்கிட்டு இருந்துச்சு கேமரா சார்ஜ் போடலாமான் அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர் என்ன சொல்லிட்டாரு தர முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவும் போய் கேட்டேன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அண்ணன் வந்து கேட்டேன் நான் இந்த மாதிரி சார்ஜ் போடணும் அப்படின்னா அப்புறம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எடுத்துக்கிட்டேன் சீட்டு டேபிள் டவர் பேங்க் கை வச்சுருந்தாங்க அதை வந்து போட்டு கேமரா சார்ஜ் போடணும் அதனால தான் அண்ணன் கடையில் காலையில் வந்துட்டு இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி மாட்டிட்டு போகிறோம். ஸோ அடுத்து நம்ம முன்னாடி டயரை வந்து மாற்றணும் அதை வந்துட்டு இங்கே தான் மாற்றுங்க. ஸோ அண்ணன் டயர் 3600 50 ரூபாங்க மண்டியோ டயர் வந்துட்டு 3600 நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் 3000 மாத்த வருவேங்க ரெடி பண்ணுவீங்க
நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு முன்னாடியே உன் டயர் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு காசு தந்துடுறேன். ஓகேண்ணே 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 சரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம அண்ணன் கடையை விட்டு கிளம்பிட்டோங்க. சரி தம்பி போயிட்டு வரேன், பாய் பார்த்துருங்க. தம்பி போயிட்டு வரேன். பேர் என்னது? கண்ணன். ஓகே ஓகே போயிட்டு வரேன். பசங்க கை காட்டு. நானு என்னடா பாவம் பண்ணா உனக்கு? சரி 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 பாத்து. வண்டி ஏதாச்சாச்சாண்டா? டேய் நான் நின்றீங்களா என்ன அடிச்சீங்க? வண்டி வரும்போது உள்ள விட்டுருக்கீங்க, சரி சரி பாத்து போங்கடா. சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல பாத்து போங்க. சரிங்களா குறைஞ்சிச்சா ஏதாச்சும் பின்னாடி? நான் நின்றுனால என்ன அடிச்சானுங்க? லாரி வந்துச்சு உள்ள விட்டுருப்பானுடா நான் லாட்டி. பசங்க ஸ்கூட்டியில் வரவங்க கை காட்டினாங்க. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினேன். அதுவும் இல்லாமல் முன்னாடி ஹைவேல பார்த்தீங்கன்னா லாரி வந்துட்டு இருந்துச்சு. சரி அது போட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் பசங்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். பட் பசங்க என்ன ஒரு கோபத்தில் இருந்தாலும் தெரில, வேகமாக வந்து நம்ம வண்டியிலே டம்முன்னு விட்டுட்டானுங்க. பைக் ஓட்டிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்க்கல, நான் நின்றத அதனால வந்து இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைக்ல மூணு பேர் வந்தாங்க. அந்த இடத்துல வந்து போலீஸ் நிற்கிற ஏரியானால வந்தீங்கன்னா நாங்கள் போலீஸ் நிற்கிற ஏரியா, அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த பஞ்சாயத்து பண்ணாமல் சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் லாஸ்ட்டில் பின்னாடி உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. பிளாக்ல வீடியோவில் எடுத்து பார்க்குறேன், அந்த பையன் கடைசி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கான். அவன் ஆள் கூட தான் பேசிட்டு இருந்தான். எனக்கு நல்லாவே வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, எதுவுமே கேட்கல. முன்னாடி ரெண்டு பசங்க சாரி சாரின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பையன் சொன்னான், ஓட்டி வந்த பையன், சாரிண்ணா சாரிண்ணான்னு சொன்னான். பின்னாடி அந்த பையன் பாட்டுக்கு இடித்த பிறகு அவன் பாட்டுக்கு நின்று இறங்கி ஆளுக்கிட்ட அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். நல்லவேளை உடையல. ஸ்கூட்டியால இங்கடிச்சியா? பெரிய வண்டி இருந்துச்சுன்னா என்ன பீக்கி அடிச்சு டம்முன்னு வந்து இடிச்சா மாதிரி எனக்கு சவுண்டை கேட்கல. இடிச்சுங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? நல்லா சொன்னேன், விளாக் முடிய போற நேரத்தில் மழை வந்துடும். சரிங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு கிடைக்கும். ஆக்சுவலாக நேற்று இடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாங்கள் அங்கே பக்கமும் தெரிலங்க, வீட்டில் வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது. உங்களுக்கே தெரியும் என்ன ஆயிருக்குன்னு, நீங்களே பாருங்களேன். இதில் எந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னா அதோ இங்கே கரெக்டாக அந்த பையன் பசங்க வந்து இங்கே அடிச்சிருக்கானுங்க. ஸ்கூட்டினால அந்த முன்னாடி சக்கரம் மட்டும் வந்துட்டு கரெக்டாக இங்கே அடிச்சிருக்குங்க. இது லைட்டாக பெண்டாகிருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி கோணலாம் வந்திருக்கும், இப்படி நேராக வர்றது இப்படி பெண்டாகி லைட்டாக இந்த பக்கம் விளையிருச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு நேராக ஆக்கிடலாம். பட் இங்கே நான் உடஞ்ச மாதிரி தான், இல்லை இல்லை இது உடையலை, ஆ இது உடையலை, பட் இது நெடிஞ்சிருக்கு. இந்ததையும் இது இந்த நம்பர் பிளேட்டை நம்ம இங்கே மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக ஸ்கூட்டியை கொண்டு வந்து அடியில் விட்டுருப்பானுங்க. அப்புறம் வந்துட்டு பெருசாக இந்த இடம்லாம் உடஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நல்ல வேலைங்க இந்த கம்பி இருக்கிறனால பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க வண்டியில் டேமேஜ். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல லைட்டாக ரொம்ப பெண்டு இல்லை, நேரில் பார்த்தா நல்லா தெரியுது, செல்லில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இல்லைங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு டிஃப்ரெண்ட் மட்டும் பாருங்களேன், இதில் எவ்வளோ இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒட்டி இருக்குன்னு. இதில் அந்த பசங்க கரெக்டாக சென்டரில் வந்து விட்டுட்டானுங்க, விட்டோன்னே இது வந்துட்டு லைட்டை அந்த பக்கம் விளக்கிச்சு. அதை நேராக்கிடலாம், அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகேங்க இந்த விளாக இதோட என் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன், ஆக்சுவலாக நான் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன், அங்கங்கே வந்துட்டு புரியாத இடத்துல மட்டும் நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா சவுண்ட் வந்துட்டு கிளியராக கேட்காதுல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி பண்ணிட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆடியோ கிளியராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்து வரவங்களுக்கும் ஒரு நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல், டாடா, பை பாய்.